நல்ல உள்ள முடி அனைத்து இதயங்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரேட் பிளேட் சேனல்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல விரும்பி சாப்பிட்ற பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பரோட்டா செய்யறதுக்கு நான் 500 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கோல்டு வினு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, ஒரு முட்டை, ஹாஃப் கப் தயிர். இப்போ இது எவ்வளோத்தையும் நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பரோட்டாக்கு எக் ஆப்ஷனல் தான். சப்போஸ் நீங்க வெஜிடேரியனா இருந்தா முட்டை சேர்க்காமலும் செஞ்சுக்கலாம். இத தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுல எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். நல்லா பிசைஞ்சாதான் பரோட்டா நமக்கு சாஃப்டா கிடைக்கும். இந்த லாக்டவுன் டைம்ல நம்மளால வெளியே போக முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட் கிட்ட நல்லா பிசையணும். இழுத்து இழுத்து பிசைங்க. இப்போ இது ஒரு தனியா ஒரு பேன்ல மாத்திட்டு 2 hours ரெஸ்ட்ல விடலாம். நல்ல எண்ணெய் பரத்தி ஒரு துணியை வச்சு மூடி வச்சிருங்க. 2 hours க்கு அப்புறம் நான் இதை 5 ஆ டிவைட் பண்ணிருக்கேன். இதுல நெய் தடவிடலாம். நெய் இல்லைன்னா வெண்ணெய் ரெண்டையும் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதை நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். இது ஒரு கத்தியை வச்சு நீல நீளமா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு லேயர் லேயரா கிடைக்கும். இப்போ இதை நம்ம சுருட்டிடலாம். அதுக்கப்புறம் கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மற்ற மாவுலையும் பண்ணிடுங்க. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ஃபுல்லாக சுற்றி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க.
உடனே எல்லாம் வேகாது மேலால வெந்த மாதிரி இருக்கும் ஆனா உள்ள வெந்திருக்காது அதனால கொஞ்ச நேரம் அடுப்புலயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல சுவையான பரோட்டா தயாராயிருச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி